சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் உள்ள தாதா செக்யூரிட்டி லாக்கரில் கடந்த 2012 27 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கிலோ தங்க நகை திருடு போனதாக எழுந்த புகார் குறித்து நீதிமன்ற உத்தரவின்படி அந்நிறுவனத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். 12 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட புகாரில் நீதிமன்ற உத்தரவின்படி தற்பொழுது போலீசார் சோதனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சவுக்கார்பேட் மின்ட் தெருவில் உள்ள தனியார் கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய லாக்கரில் போலீசார் வந்து முழுவதும் சோதனையிட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2012 தனியார் லாக்கரில், குறிப்பாக ரத்தன் கவர் என்பவர் வந்து தனியார் லாக்கரில் வைத்திருந்த 27 லட்சம் பணம் மற்றும் 2 கிலோ தங்கம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக ஒரு புகாரானது வந்து எழுந்து இருந்தது. இதற்கிடையே 12 ஆண்டுகளாக காவல்துறை வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் வந்து புகார் அளித்திருந்த நிலையில் நீதிமன்றமும் வந்து உடனடியாக அதற்கு 3 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், 3 மாதத்திற்குள் வந்து அந்த இறுதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருந்தது. மேலும் மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றிட வேண்டும் எனவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வந்து புகார்தாரர் அளித்த அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருந்த நிலையில் பூக்கடை துணை ஆணையர் பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு விசாரணை நடத்தி 3 மாதத்திற்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்பொழுது சவுக்கார்பேட்டை மின்ட் தெருவில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கட்டிடத்தில் இயங்கி வரும் லாக்கரில் தற்பொழுது போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி 12 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த புகாரில் தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த போலீசார் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. லதா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.